சென்னை கத்திப்பாரா மேம்பாலத்தின் கீழ் 14 கோடியே 50 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையின் நுழைவாயிலும் ஆசியாவின் மிகப்பெரிய குளோவர் வடிவ மேம்பாலமான கத்திப்பாரா, ஜிஎஸ்டி சாலை, பூந்தமல்லி சாலை, அண்ணா சாலை மற்றும் கோயம்பேடு சாலை ஆகிய 4 சாலைகளை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டு கடந்த 2008 திறக்கப்பட்டது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக கட்டப்பட்ட இந்த பாலம் தற்போது பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டதாக மாற்றப்பட்டுள்ளது. முன்னாடி வரும்போது எப்பவுமே மெரினாவுக்கு அங்கே அந்த மாதிரி இடங்களுக்கு தான் போவோம். அது ரொம்ப தூரம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இப்போ இந்த இடம் இவ்வளோ தூரம் நல்லா பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சேஃபாக இருக்குது குழந்தைங்களுக்கு, பாதுகாப்பாக இருக்குது, பசுமையாக இருக்குது, பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. குழந்தைங்க விளையாட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த பூங்காவில் ஒரே நேரத்தில் 25 பேருந்துகள், 128 கார்கள், 340 இருசக்கர வாகனங்களை நிறுத்தும் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பூங்காவின் சாலை ஓரத்தில் தமிழ் மொழியை சிறப்பிக்கும் வகையில் அ என உயிரெழுத்து வடிவங்களை கொண்ட அலங்கார விளக்குகள் அமைக்கப்பட்டு இரவு நேரங்களில் மின் ஒளியில் மின்னும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன.